சென்னை ராயபுரம் பிரதான சாலையில் வழிந்தோடும் கழிவு நீரால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சூரிய நாராயண பிரதான சாலையில் கடந்த 7 நாட்களாக சாலைகளில் கழிவு நீர் வெளியேறி வருகிறது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்காளாகி வருகின்றனர். அங்கு அமைந்துள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பே கழிவு நீர் வழிந்தோடி வருகிறது. சோதனை என்ற பெயரில் அச்சம் நிறைந்த சூழலை உருவாக்க வேண்டாம் என்று அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் கூறியிருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மதுபான ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இதில் தங்கள் மாநில கலால்துறை அதிகாரிகள் மற்றும் குடும்பத்தினரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மிரட்டுவதாகவும் தன்னை வேண்டுமென்றே ஊழல் வழக்கில் சிக்க வைக்க முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் பூபேஷ் குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் கே கவுல் மற்றும் ஏ அமானுல்லா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சோதனையின் போது பயத்தை ஏற்படுத்தும்படி நடந்து கொள்ளக்கூடாது என்றும் இது நம்பகத்தன்மையை குறைத்துவிடும் என்றும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். சென்னையில் என்ற தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து விற்பனையாகி வருகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 45,360 ரூபாய்க்கும் கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து 5,670 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று வெள்ளியின் விலை கிலோவுக்கு 600 ரூபாய் குறைந்து 78,200 ரூபாய்க்கும் கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 78 ரூபாய் 20 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் பாதாள சாக்கடை கழிவுகளை தூய்மை பணியாளர்கள் வெறும் கைகளால் அகற்றும் வீடியோ வெளியாகியுள்ளது. சூலை பகுதியில் உள்ள எம்ஜிஆர் நகரில் வயதான 2 தூய்மை பணியாளர்கள் எவ்வித பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் வெறும் கைகளால் கழிவுகளை அகற்றியுள்ளனர். இந்த காட்சி பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. திமுக தங்களது தேர்தல் வாக்குறுதியில் மனித கழிவுகளை அகற்றுவதற்கு நவீன இயந்திரங்கள் வாங்கப்படும் என தெரிவித்திருந்தது. ஆனால் இது வெறும் விளம்பரத்திற்காக மட்டும்தான் என்பது தற்போது வெளிப்படையாக தெரிந்துள்ளது. சென்னை அடுத்த ஆவடியில் சமையல் எரிவாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் பலத்த காயமடைந்த முதியவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் கோபால் என்ற முதியவர் தனியாக வசித்து வருகிறார். இவர் வீட்டில் பூஜை செய்வதற்காக நெருப்பை ஏற்றிய போது பயங்கர சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்தது. இதில் அனைத்து பொருட்களும் சேதமானதுடன் சிமெண்ட் சுவர் இடிந்து விழுந்து வெளியில் நின்ற ஆட்டோ நொறுங்கியது. அசாமில் கார் மீது கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் பெண் சிங்கம் என்று அழைக்கப்படும் காவல் உதவி ஆய்வாளர் உயிரிழந்தார். அசாம் மாநிலம் நாகோன் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜூன் மோனி ரபா அதே பகுதியில் காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். துணிச்சலுடன் செயல்படுவதால் பெண் சிங்கம் என்று அழைக்கப்படும் ரபா தனது காரில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கண்டெய்னர் லாரி கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பெண் சிங்கமான ரபா சம்பவ இடத்திலேயே பலியானார். முன்விரோதம் காரணமாக ரபாவை கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் கச்சா எண்ணெய்க்கு தடை விதிப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறிய நிலையில் இதன் உண்மைத்தன்மை குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். யுக்ரைன் ரஷ்யா போரை தொடர்ந்து ரஷ்யாவிலிருந்து பொருட்களை வாங்க ஐரோப்பிய யூனியன் தடை விதித்தது. இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி ஏற்றுமதி செய்யும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்க்கும் தடை விதிக்கப்படுவதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்தது. இத்தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினாலும் இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்டு ஏற்றுமதியாவதால் இது இந்தியாவின் பொருள்தான் என விளக்கம் அளித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். கிழக்கு மிட்னாபூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு ஆலை ஒன்று செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் அங்கு திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 9 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மேலும் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போலி ஆதார் அட்டைகளை வைத்து கள்ள ஓட்டு போடப்பட்டதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் சமீபத்தில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் போலி ஆதார் அட்டைகள் வைத்து ஆயிரக்கணக்கான கள்ள ஓட்டுகள் போடப்பட்டதாக தெரிவித்தார். எனவே இது போலியான தேர்தல் என்றும் இது பாஜகவின் போலியான வெற்றி எனவும் விமர்சித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கும் தாதாக்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்த தகவலால் வடமாநிலங்களில் தேசிய பாதுகாப்பு முகமை சோதனை நடத்தி வருகிறது. ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் குழு சோதனை நடத்தி வருகிறது. சந்தேக நபர்களுக்கு சொந்தமான இடங்களில் அந்தந்த மாநில காவல்துறை அதிகாரிகள் உதவியுடன் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான 10% ஒதுக்கீட்டை உறுதி செய்யும் தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்காக வழங்கப்பட்ட 10% இடஒதுக்கீடு முறை செல்லும் என கடந்த ஆண்டு நவம்பர் 8 உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து பல்வேறு அமைப்புகள் மறு ஆய்வு மனுக்களை தாக்கல் செய்தன. இந்த மனுக்களை தலைமை நீதிபதி டி வை சந்திரசூட் தலைமையிலான 5 அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தின் 5 கொண்ட அரசியல் சாசன அமர்வு வழங்கிய தீர்ப்பில் எவ்வித பிழையும் இல்லை காரணத்தால் மறு ஆய்வு செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து அரசியல் சாசன அமர்வு உத்தரவிட்டது. நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்தில் தீ வைத்து எரிக்கப்பட்ட வடமாநில தொழிலாளர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஜேடர்பாளையத்தில் வெள்ள ஆலை கொட்டகைக்கு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தீ வைத்தனர். இதில் படுகாயமடைந்த 4 வடமாநில தொழிலாளர்களில் 2 உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்தனர். தீ வைப்பு சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராஜேஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அமேசான் நிறுவனம் இந்தியாவில் 500 ஊழியர்களை பணி நீக்கம் செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உலகின் முன்னணி நிறுவனங்கள் ஆட்குறைப்பு மற்றும் செலவின கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. அந்த வகையில் உலகின் மிகப்பெரிய ஆன்லைன் மின்னணு வர்த்தக நிறுவனமான அமேசான் செலவுகளை குறைக்கும் நோக்கில் கடந்த மார்ச் மாதத்தில் விளம்பரம், மனிதவள மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் சுமார் 9,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. இந்நிலையில் தற்போது இந்தியாவில் உள்ள 500 ஊழியர்களை பணி நீக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பை அமேசான் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இந்த பணி நீக்கம் இன்னும் தொடரும் எனவும் அமேசான் தலைவர் ஜெப் பெசோஸ் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள மத்திய சாலை மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வீட்டிற்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் வந்துள்ளது. இதுகுறித்து டெல்லி காவல்துறைக்கு அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சரின் ஊழியர்களிடமிருந்து கொலை மிரட்டல் அழைப்புகள் வந்ததாக தகவல் கிடைத்திருப்பதாகவும் அதனை விசாரித்து வருவதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்த குற்றவாளி அமாவாசைக்கு திமுக அரசு சிகிச்சை பெற்று வருவதாக கூறி 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், செங்கல்பட்டில் கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பிற்கு காரணமானவர் என்று அமாவாசை என்பவர் மீது காவல்துறை வழக்கு தொடுத்துள்ளது. அவர் சித்தாமூர் திமுக ஒன்றிய துணைச் செயலாளரின் சகோதரர் ஆவார் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கைதிலிருந்து தப்பிப்பதற்காக தானும் கள்ளச்சாராயம் உட்கொண்டதாக கூறி மருத்துவமனையில் சேர்ந்து நாடகமாடும் அமாவாசைக்கும்
திறனற்ற திமுக அரசு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை எடுத்துக் காட்டுவதாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். எக்கியார்குப்பம் கிராமத்தில் கள்ளச்சாராயத்தை குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை நேரில் சந்தித்து பிரேமலதா விஜயகாந்த் உடல்நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டை மதுவின் நாடாக திமுக அரசு மாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் டாஸ்மாக் கடைகளை முதலில் அகற்ற வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளதாக தெரிவித்தார். தமிழக அரசுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்ன வேண்டுகோள்னா, முதலில் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை ஒடிக்கணும். அதுவே வேணாம் நம்ம சொல்லிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் ஒரு பக்கம் கள்ளச்சாராயம். எல்லாருமே மீனவர்கள், அவங்க டெய்லி போய் கடலில் உழைச்சி சாப்பிட்டா தான் அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியுன்ற ஒரு நிலை. அதனால் நிச்சயமாக தமிழக அரசு உடனடியாக காவல்துறையை முடுக்கிவிட்டு எங்குமே கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடாது. சஸ்பெண்ட் பண்ணால் பத்தாது, அவர்களுக்கு லைஃப் டைம் நிச்சயமாக வாழ்க்கையில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தர மாதிரி தண்டனை கொடுத்தா தான் இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது என்பதை நான் மன வருத்தத்தோடு இங்கே பதிய வைக்கிறேன்.